இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து தம்ப்நெயிலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அதிசய வீடியோவை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாகபூசணி அம்மன் கோவில் இருக்குது. ஸோ இந்த நாகபூசணி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். ஸோ இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஸோ சக்தி தலங்களில் இந்த தலத்தில் இருக்கிற அம்மனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவர் என்று சொல்லப்படும். ஸோ அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த அம்மன் கோவிலில் இந்த அம்மனுடைய கண்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திடீரென இரத்த கண்ணீரானது வந்திருக்கு. ஸோ இந்த இரத்த கண்ணீர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. மேலும் இந்த பயங்கரமான காட்சி பார்த்து நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மெய் சிலிர்த்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் காட்சிகள் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த அம்மனுடைய ரத்தம் வந்த இமேஜ் காட்சிகள் தான். ஸோ இப்படி ஒரு அதிசயம் திடீரென நிகழ்ந்தது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே வந்து மெய் சிலிருக்கிற வகையில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இது இமேஜ் மட்டும் பார்த்தா பார்த்தாது, இதனுடைய வீடியோவையும் நீங்கள் பார்த்து இந்த அம்மனுடைய அதிசயத்தை வந்து நீங்கள் உணரணும். ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து முடித்த உடனே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த அதிசயத்தெல்லாம் வந்து பார்க்கட்டும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம நிறையவே வந்து டிவியில் வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பல வகையான தாள்களை வந்து பார்த்துருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இதை வந்து நேரில் பார்த்த காட்சியுடைய ஒரு புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் நேரில் பார்க்குற போலவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து ரசித்தது போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரசிக்கணும்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக இந்த அதிசய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம், அதன் பின்னாடி அந்த வீடியோ காட்சி எப்போ நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் பார்க்குறது அந்த காட்சிகள். அந்த அம்மனுடைய கண்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிகப்பு கலரில் வந்து திரவம் போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ நல்லா பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து பின்னாடி போய் பாருங்கள், அந்த வீடியோவில் வந்து தெளிவாகவே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த அதிசய வீடியோ. ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நடந்த இந்த காட்சி எப்போ நடந்தது, அதே போல் இப்படி நடந்ததுனால உலகத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமா, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அதிசயத்தை பார்த்துட்டோம், இந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அதை பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு புதிர் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த புதிர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அறிவியல், அதுக்கப்புறம் மென்ஞான வளர்ச்சி, ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பல வகையான முயற்சிகள் ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த ஆன்மீகத்தில் நடக்கிற அதிசயத்தை வந்து காண முடியாது. அதை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் வந்து உணர மட்டுமே முடியும். ஸோ அதை பார்த்து அது தெய்வத்துடைய அற்புதம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாம் போயிடணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இலங்கையில் இருக்கக்கூடிய நாகபூசணி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சிலையிலேருந்து இந்த அதிசயமானது அரங்கேறியிருக்கு. ஸோ இந்த அதிசயத்தை பற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. மெயினாக இந்த கோவிலை மெயின்டைன் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு வருடமுமே இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து விமர்சையாக திருவிழா நடைபெறுமா. ஸோ அந்த திருவிழா நடைபெறும்போது ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து இங்கே குவிவாங்கலாம். ஸோ அப்படி குவியும் போது அந்த டைமில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே வந்து விதவிதமாக இந்த அம்மனுக்கு வந்து நிறைவேற்றுவாங்களாம். ஸோ ஒவ்வொரு வருடமுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கோவிலில் வந்து இந்த வேண்டுதல் நிறைவேற்றுவது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து நடக்குமா. ஸோ அப்படி இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கலை, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் சிம்பிளாகவாச்சும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக பார்த்திங்கன்னு இந்த நாகபூசணி அம்மனுக்கு வந்து சிம்பிளாக வந்து திருவிழாவானது கோவிலில் கூட்டம் இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நடத்தப்பட்டு மூணு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பு பூஜையெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி
மூணாவது நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அம்மனுக்கு எப்பயும் போல் பூஜை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கோவிலுடைய கதவு, அந்த நடக்கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஸோ நடக்கதவு திறக்கப்பட்ட அம்மன் கருவறை கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஸோ திறக்கப்பட்ட உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அம்மனுடைய கண்கள்லேருந்து ரத்தம் போல் வழிவதை வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ பார்த்த உடனே, இது என்னடா குங்குமம் வந்து இப்படி கரைஞ்சி இதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து குங்குமம் நினச்சிட்டு அதை வந்து துணியில் வந்து தொடச்சிருக்கிறாரு. தொடச்சி ஒரு கொஞ்ச நேரம் கூட இல்லை, திரும்ப பார்க்கும்போது திரும்ப அதே மாதிரியே வலிஞ்சிருக்கு. ஸோ இப்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அவர் தொடைக்க தொடைக்க வலிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது என்னடா மாயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே அங்கே வேலை செய்கிற மற்ற மெயின்டெனன்ஸில் கூப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. காமிச்ச உடனே அவங்களும் இதை பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களும் மேசில் எடுத்து போயிருக்கிறாங்க. ஸோ அம்மன் கண்ணிலேருந்து வந்தது ரத்த கலரில் ஏதோ ஒரு திரவம் போல். ஸோ இதை பார்த்த உடனே அங்கிருந்த பக்தர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க. ஸோ பயந்து போனதுக்கு அப்புறமா வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து முடிவு பண்ணது, இந்த டைம் வந்து அம்மனுக்கு திருவிழா நடத்தலை. ஸோ அம்மனுக்கு வேண்டுதல்கள் வந்து நிறைய பேர் நிறைவேற்றலை. ஸோ அதனால் இது போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து உடனே அம்மனுக்கு வந்து 108 முறை பார்த்தீங்கன்னு அம்மனுடைய பேரை சொல்லி குளிர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி செஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த திரவம் வந்து நின்றுச்சு. ஸோ நின்னதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பக்தர்கள் கேள்விப்பட்டு அம்மனை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்திருக்கிறாங்க. ஸோ வந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த காட்சியானது தெரிஞ்சுது. ஸோ அந்த காட்சி எப்படி தெரிஞ்சுதுன்னா, நின்னது பின்னாடி கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த திரவம் வழிந்ததுடைய அடையாளம் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு அதிசயத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தங்களுடைய மொபைல் ஃபோனில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து இப்போ நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது போல் அம்மனுடைய அதிசயத்தை வந்து அறிவியல் ரீதியாக கூட நிரூபிக்கப்படாததை வந்து எல்லோரும் தெரிஞ்சு சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே மெயினாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த கோவில் வந்து சாதாரண கோவில் இல்லை, ரொம்பவே பழமையான சக்தி பீடங்களில் ஒரு கோவில் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த கோவில் பற்றிய ஒரு சில தாள்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள், இல்லைனா வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அம்மனுடைய வீடியோ காட்சியை எல்லாருமே பார்த்து நம்பணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த அம்மனுடைய அதிசயத்தை வந்து உணருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த அம்மன் கோவில் பற்றிய ஒரு சில வரலாற்று தாள்களை வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அதுக்கு வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை வந்து கட்டாயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல் இந்த அதிசய அம்மனுடைய வரலாறும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க நாம் கொஞ்சம் வரலாறு பார்க்கலாம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாகத்துக்கு என பல கோவில்கள் இருக்குது. ஸோ பல கோவில்கள் இருந்தாலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு கோவில் என்று சொல்லப்படுவதுனா அது எந்த கோவில்னா, இந்த இலங்கையில் இப்போ நாம் பார்த்த இந்த நாகபூசணி அம்மன் கோவில் தான். பொதுவாக இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே பழமையான கோவில். எந்தளவுக்கு பழமைனா, 14,000 வருடங்கள் பழமையானது என்று சொல்லப்படுற அளவுக்கு மிக மிக பழமையான ஒரு கோவில். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாகர்களாலவே வந்து கட்டப்பட்டது என்று சொல்லப்படுது. அதே போல் நாகர்கள் என்பவர்கள் பண்டை தமிழர்களுடைய ஒரு பிரிவு என்று கூட சொல்லப்படுது. ஸோ அவங்களால் இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இன்றளவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பல அற்புத ரகசியங்கள் உள்ளடக்கியிருக்கு. அந்த அற்புத ரகசியங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல என்று சொல்லப்படுது. அதை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பரிமாண வளர்ச்சி நாம் நிறையவே அடைஞ்சிருக்கோம். ஆனால் நிறையவே அடைஞ்சாலும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயத்தை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லப்படுது. ஸோ அதுக்கு சாட்சியாக இந்த அம்மனுடைய இரத்த கண்ணீரை கூட நாம் சொல்லலாம். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாகலோத்து நாகலர்களுடைய கோவில் என்று கூட சொல்லப்படுற அளவுக்கு சொல்லப்படுது. இதுவே பார்த்திங்கன்னு வச்சுங்க ஒரு பெருமையான ஒரு விஷயம். எத்தனையோ ரகசியங்களையும் வரலாறுகளையும் தன்னகத்து கொண்டுள்ள இந்த கோவில் நாகபூசணி அம்மனை நாம் வழிபாடு செய்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும், கடுமையான ராகுகேது தோஷங்களையும் முற்றிலும் இந்த அம்மன் விளக்குவாங்க என்று சொல்லப்படுது. ஸோ இந்த அம்மனுடைய இன்னொரு ஒரு சக்தி இது என்று கூட சொல்லப்படுது. தோல்வியாதிகள், விசக்கடிகள், திருமண தடைகள், புத்திர தோஷங்கள் அனைத்தும் விலகி இன்பம் கிடைப்பதற்கு இந்த அம்மனுக்கு வழிபாடு செய்தால் நிச்சயமாக இது எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்படுது.
பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் நேரமும் வாய்ப்பும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த நாயனர் தீவு நாகப்பூசணி அம்மனை வணங்கிட்டு வரணும். ஸோ ஒரு முறை இந்த கோவிலில் போய் இந்த அம்மனை நாம் வணங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே மறைந்து இன்பம் கிடைக்கும். ஸோ இது கட்டாயம் நடக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ இல்லை ஃப்ரீயாக இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது போல் நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் வந்து இது போல் பழமையான கோவில்களில் நாம் போய் நம்மளுடைய பாதத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். ஸோ இந்த புண்ணியத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். எனிவேஸ், எனக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த அற்புதமான வீடியோ காட்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மெயினாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து இந்த அதிசயத்தை வந்து உணரட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.